கொஞ்சம் கொஞ்சமா அரசியல்ல தீவிர கவனம் செலுத்திட்டு வராரு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஏப்ரல் மாதம் சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொள்ளவும் அவர் முடிவு செஞ்சிருக்காரு இந்த நிலையில நடிகர் கமலஹாசன் ரஜினிகாந்த் ரெண்டு பேருமே சேர்ந்து அரசியலில் இறங்கிட்டாங்க சினிமாவை விட்டுட்டு புதிய கட்சி தொடங்கவும் முடிவு செஞ்சிருக்காங்க நம்ம கமலஹாசன் சார் வர இருபத்தி தேதி அவரோட கட்சியை அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிட்டு அன்னைக்கே இருந்து அவரோட அரசியல் சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறாரு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் ஏப்ரல் பதினாலாம் தேதி அதிகாரப்பூர்வமாக அவரோட கட்சியை அறிவிப்பார்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இதுக்கு மாவட்ட நிர்வாகிகளை நியமிச்சு கட்சி பணிகளை செய்யணும்னு முடிவு பண்ணியிருக்காரு அதுக்காக அவர் நிர்வாகிகளை நியமிச்சுட்டும் இருக்காரு அதனால மாவட்டம் மாவட்டந்தோறும் இருக்க நிர்வாகிகள் கிட்ட அவர் டெய்லியும் பேசிட்டு இருக்காரு ஏப்ரல் மூணாவது வாரத்துக்கு மேல அவரோட சூறாவளி சுற்றுப்பயணம் இருக்கலான்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இந்த நிலையில் அவரோட ரஜினிகாந்த் மக்கள் மன்றத்தினர் வந்து ரஜினிகாந்த் சார் கிட்ட ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்களாம் அது என்னன்னா அதுக்கு முன்னாடி மிகப்பெரிய ஒரு மாநாடு நடத்தணும் அதை திருச்சியில் நடத்தணும்னு கோரிக்கை வச்சிருக்காங்களாம் அதுக்கு நம்ம ரஜினிகாந்த் சார் ஒத்துக்கிட்டாரு இந்த பணிகளை இப்போ இருந்தே நீங்கள் தொடங்குங்கன்னு அவங்க உத்தரவிட்டிருக்காங்களாம் இந்த நிலையில் தமிழருவி மணியன்னு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த ரெண்டு மணி நேரம் சந்திச்சு பேசியிருக்காரு இது எதை பற்றினா மாநாடு நடத்துறத பற்றியும் புதிய தொண்டர்களை சேர்க்கறத பற்றியும் தானாங்க ரஜினிகாந்த் சாரோட புதிய கட்சியோட அறிவிப்பு எந்த நேரத்திலையும் வெளியாகும்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க